முருகானந்த ஆதித்யா ஜிஎஸ்டி பேப்பர் நிறுவனர் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. வாங்க. உடம்பிற்கு சிரசே பிரதானம். ஒரு ஜாதகத்தில் தலை போல் பிரதானமானது லக்னபாவம். ஜோதிஷ ஆச்சாரியா மலர்கொடி பொன்னம்பலம் அவர்களை உயர்கணித சாரா ஜோதிடத்தில் லக்னபாவம் என்ற தலைப்பில் பேச அழைக்கின்றோம். அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். வான்மழை எவ்வாறு எந்தவித தன்னலமின்றி மண்ணிற்கு சேர்கிறதோ அதுபோல தன் ஜோதிட அறிவை எந்தவித தன்னலமும் இன்றி ஜோதிட துறைக்கு தருகின்ற அகில இந்திய சார ஜோதிட சங்க நிறுவனர் பரமகுரு ஜோதிட சக்கரவர்த்தி ஜோதிட நல்லாசிரியர் தற்போது நமது குருநாதருக்கு எனது பணிவான வணக்கங்கள். என்றும் நமது மாநாட்டிற்கு உணவு தந்து நமக்கு உதவும் பேராசிரியர் காசிலிங்கம் ஐயா அவர்களுக்கு என் தாழ்மையான வணக்கங்கள். தேவ சார ஜோதிட சங்க நிறுவனர் சர்க்குரு ஞானவல்லல் திரு வல்லராஜன் ஐயா அவர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். நமது சங்க தலைவர் ஜோதிஷ ஆச்சாரியா திரு முருகசுபு ஐயாவிற்கு என் தாழ்மையான வணக்கங்கள். நமது சங்க தலைமை தொடர்பாளர் ஜோதிஷ ஆச்சாரியா திரு செந்தில் ஐயா அவர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். நமது சங்க தலைவர் கலாநிதி திரு சுதர்சன் ஐயாவிற்கு என் பணிவான வணக்கங்கள். நமது சங்க பொதுச் செயலாளர் மற்றும் நம் டெலகிராம் குழுவின் தலைவர் பல ஜோதிட ஆச்சாரியர்களை உருவாக்கிய நமது கேப்டன் ஜோதிஷ ஆச்சாரியா திரு அண்ணாமலை ஐயாவிற்கு என் பணிவான வணக்கங்கள். நமது சங்க மாநாட்டு மலர் குழு தலைவி ஜோதிஷ ஆச்சாரியா திருமதி ரேவதி மேடத்திற்கு என் தாழ்மையான வணக்கங்கள். மேலும் அனைத்து ஜோதிஷ ஆச்சாரியர்களுக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிஷ ஆர்வலர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். எனக்கு என்றும் உறுதுணையாக இருக்கும் என் கணவருக்கு என் பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் எனக்கு ஜோதிட பின்பலம் எதுவும் இல்லை, தெய்வ நம்பிக்கை மட்டுமே அதிகமாக உள்ளது. அதனால் என் கணவர் எனக்கு உதவுவதையே நான் மிகப்பெரிய செயலாக நினைக்கிறேன். தொழில்முறை ஜோதிட நுணுக்கங்கள் பல கற்றுக் கொடுத்த நமது சங்க துணைத் தலைவர் ஆச்சாரியா ஏ பி ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கு என் பணிவான நன்றிகள். குருநாதரின் துணைவியார் மற்றும் உணவு அழைப்பதில் அன்னபூரணி, நம்பிக்கை வளர்ப்பதில் தூண்டுகோள் புன்னகி அரசியுமாகிய திருமதி கிருஷ்ணவேணி அம்மாவிற்கும் என் சிறந்தாழ்ந்த நன்றிகள். என் கனவில் தோன்றி என்னை ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எனக்கு தூண்டிய நான் வணங்கும் மாங்காடு ஸ்ரீ காமாட்சி அம்மன் நம குருநாதரை எனக்கு வழிகாட்டியாக தந்தருகினார்கள். நான் குருநாதரிடம் மாணவியாக சேர்ந்து ஓராண்டு 3 மாதங்கள் தான் ஆகின்றது. இதுதான் ஜோதிடத்தில் என்னுடைய வயதும் ஆகும். குருநாதரின் யூடியூப் வகுப்புகள் தான் முதலில் நான் பார்த்தேன். குருநாதர் வகுப்பெடுக்கும் எளிமையான முறைகளை கண்டு ஆச்சரியப்பட்டேன். பின்னர் குருநாதரின் வகுப்புக்கு காட்டுப்பாக்கத்தில் சென்றேன். அங்கு குருநாதர் தன் மாணவர்களை சக தோழர்களாக நடக்கும் விதத்தை கண்டு வியந்து போனேன். அவருடைய புத்தகங்களை வாங்கி படித்தேன். என்னால் நம்பவே முடியவில்லை, அத்தனை விதிகளையும் எளிமையாகவும் தெளிவாகவும் எழுதியிருந்தனர். வகுப்புக்கு சென்ற போது நான் குருநாதரிடம் கேட்டேன், எப்படி சார் நான்காம் பாவம் நான்காம் பாவத்தை தொடர்பு கொண்டால் மாணவர்கள் திரும்ப திரும்ப படிப்பார்கள், வாய்விட்டு படிப்பார்கள் என்று என் பக்கத்தில் இருந்து பார்த்தது போல் இவ்வளவு அழகாக எழுதியுள்ளீர்களே என்றேன். குருநாதர் உச்சிஷ்ட கணபதியின் திருவருள் தான் மேடம் என்றார். அன்று நான் உணர்ந்து கொண்டேன் இவரிடம் தெய்வ அனுகிரகம் இருப்பதை. குருநாதரின் சாஃப்ட்வேர், என்னை போன்ற பாரம்பரியம் தெரியாதவர்களுக்கு குருநாதரின் சாப்ட்வேர் ஒரு அக்ஷய பாத்திரம். இந்த சாப்ட்வேரில் நான் ஜாதகம் கணிக்கும் போதெல்லாம் குருநாதருக்கு நன்றி சொல்லிவிட்டு தான் ஜாதகம் கணிப்பேன். கிரக தொடர்புகளையும் பாவ தொடர்புகளையும் மிக துல்லியமாக உப உப நட்சத்திர அளவில் காட்டுகிறது. திருமண பொருத்தம், தினசரி கோச்சாரம், கிராஃப் கால்குலேட்டர், அப்பப்பா எத்தனை வசதிகள் மாணவர்களுக்காக நம் குருநாதர் செய்து கொடுத்திருக்கிறார். இந்த சாப்ட்வேரின் அருமையை சொன்னால் புரியாது, சுவைத்தால் தான் புரியும். அதாவது அதில் ஜாதகம் கணித்தால் தான் புரியும்.
இந்த சாப்ட்வேர் கொடுத்ததற்காக நான் கோடி நன்றிகளை நம் குருநாதன் பாதத்திற்கு சமர்ப்பிக்கிறேன். தற்போது எனக்கு கொடுத்துள்ள தலைப்புக்கு வருகிறேன். லக்னபாவம். ஆம், இதுதான் குருநாதரால் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு. லக்னபாவத்தின் சிறப்பை சிலவற்றை மற்றும் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். என்தான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் என்பது பழமொழி. ஜோதிடத்திலும் லக்னம் என்பது 12 பாவங்களின் தலைமை செயலகம் ஆகும். வாழ்க்கை என்ற ஜாதக கோலத்தில் முதல் புள்ளி லக்னம். ஜாதகத்தில் லக்னம் என்பதை குறிப்பிடாவிட்டால் அந்த ஜாதகத்திற்கே உயிர் இல்லை. லக்ன பாவம் 12 பாவங்களையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து இயக்கும். ஜாதக பலனை நிர்ணயிப்பதில் லக்னபாவத்தின் முக்கிய பங்கு உண்டு. ஒவ்வொரு ஜாதகமும் தனித்தன்மை வாய்ந்தது என்பதே நம் சார ஜோதிடத்தின் தாரக மந்திரமாகும். தனித்தன்மை என்பது லக்ன புள்ளியின் ஆரம்ப முனையில் தான் உள்ளது. லக்னபாவ ஆரம்ப முனை ஜாதகர் பிறந்த இடம், அதாவது அக்ஷாம்சம் ரேகாம்சம் பொறுத்து வேறுபடுகிறது. இதனால் தான் நம்மால் 2 நிமிட இடைவெளியில் பிறந்தவரின் ஜாதகத்தை கூட துல்லியமாக வேறுபடுத்தி காட்ட முடிகிறது. லக்னபாவம் ஒருவர் ஜாதகத்தில் அஸ்திவாரமாக திகழ்கிறது. உயிர் இருக்கும் இடம் மூளை. எனவே லக்னம் என்பது உயிர். உயிர்ப்பற்று அல்லது ஜீவத்தன்மை காரகங்களை தன்னுள் வைத்துள்ள பெட்டகம் தான் லக்னபாவம். உடலினில் ஒரு கவசமாக செயல்படும் லக்னபாவம். லக்னபாவம் தான் பேக் போன். லக்னபாவம் என்பது ஆயுளையும் அவர் ஜாதகரின் உடலில் மருத்துவ ரீதியில் அனுபவிக்கும் இன்பத் துன்பங்களையும் குறிக்கும், அதாவது ஆரோக்கியத்தை குறிக்கும். லக்னபாவம் நன்றாக இருந்து மற்ற பாவங்களில் ஏதேனும் சிறு குறைபாடுகள் இருந்தாலும் லக்னபாவம் ஜாதகரை தாங்கி நிற்கும். லக்னபாவம் என்பது மெயின் டிரான்ஸ்பரம் போன்றது. டிரான்ஸ்பரமில் இருந்து மின் கம்பங்களுக்கு மின்சாரம் பிரிவதை போன்று லக்னபாவத்தில் இருந்து மற்ற பாவங்களுக்கு கொடுப்பினை பிரித்து தரப்படுகிறது. லக்னபாவம் எல்லா பாவ காரகங்களையும் தன்னுள் வைத்திருப்பதற்கு போதுமான இடத்தை வைத்திருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட பாவத்தின் விதி கொடுப்பினை கெட்டுவிட்டால் லக்னபாவத்தின் மூலம் அந்த பாதிக்கப்பட்ட பாவத்தினை இயக்க வைக்க ஓரளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது ஒரு குறிப்பிட்ட பாவம் விதிப்படி 8-12 பாவங்களை தொடர்பு கொண்டாலும் கூட லக்னபாவம் அதற்கு 12 பாவமான 7-11 பாவங்களை தொடர்பு கொண்டால் அந்த குறிப்பிட்ட பாவத்தினால் உண்டாகும் 8-12 பாவ காரகங்களை வலுவாக செயல்படாது. லக்ன உப நட்சத்திரம் எந்த கிரகம் ஒருவருக்கு உள்ளதோ ஜாதகர் அந்த கிரகத்தின் ஆதிக்கத்திற்கு வாழ்க்கை முழுவதும் உட்பட்டவராக கருதப்படுவார். ஒரு கிரகம் லக்னத்திற்கு சாதகமான பாவங்களை தொடர்பு கொண்டால் அந்த கிரகத்தின் நல்ல காரகங்களை உடல் மனம் அனுபவிக்கும். ஒரு கிரகம் லக்னத்திற்கு பாதகமான பாவங்களை தொடர்பு கொண்டால் ஓகே சார். லக்னபாவத்தின் சிறப்பினை இப்படி கூறி முடிக்க விரும்புகிறேன். நாம் இப்போது ரயிலில் சென்று கொண்டிருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். இங்கு எஞ்சின் நன்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதில் பெட்டிகள், மின்விசிறிகள், இருக்கைகள் இவை எல்லாம் நன்றாக உள்ளன. ஆனால் நாம் சேர வேண்டிய இடத்திற்கும் சரியாக சென்று சேர முடியாது. காரணம், எஞ்சின் பாதிக்கப்பட்டுள்ளது. இதே எஞ்சின் நன்றாக இருந்தால் இருக்கைகளிலோ பெட்டிகளிலோ சிறு குறைபாடுகள் இருந்தாலும் நாம் சேர வேண்டிய இடத்திற்கு நன்றாக சென்று செல்ல முடியும். இங்கு நான் எஞ்சினாக குறிப்பிடுவது லக்னபாவத்தை தான். லக்னபாவம் மிகவும் பாதிக்கப்பட்டு மற்ற 11 பாவங்கள் நல்ல நிலையில் இருந்தாலும் அந்த 11 பாவ காரகங்களை ஜாதகரால் அனுபவிக்கவே முடியாது. எனவே லக்னபாவம் நன்றாக அமைவது நமது தலையாய கொடுப்பினையாகும் என்று கூறி வாய்ப்பளித்த முக்கியமாக பெண்களும் ஜோதிஷ துறையில் பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்பி மேடையேற்றிய நம் குருநாதருக்கு மீண்டும் சிறந்த ஆண்ட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.